வந்தவனை நானே வேற அறிவிப்பு செய்வேன். காவிரி எனக்கு தண்ணி தராத, எனக்கு வேண்டாம். முல்லை பெரியாற்ற தண்ணி வேண்டாம், வீட்டுல போய் சொல்லிட்டு இருந்தேன் வேண்டாம். ஏன்னா எல்லா தேசிய மக்களையும் நாங்க நேசிக்கிறோம், அவனோடு நிற்போம். இந்திய நாட்டில் இருக்க எல்லா மொழிகளை தேசிய மக்களின் தலைவர்களை மாநாட்டில் பேச விடுவோம். ஒரு நாள் ஒரு நாள் நமது தயமில்லாமல் இந்திய பெருநாட்டை எவனும் ஆள முடியாதுங்கிற நிலை வரும். இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் 283 இடத்தை வென்று அதிகார பெரும்பான்மையோடு இருக்கிறாருங்கன்னா இது வரலாற்றின் தொடர்ச்சியாக இருக்க வாய்ப்பு இல்லை, அது ஒரு விபத்து. கடந்த கால காங்கிரசின் 10 ஆண்டு கால தவறு, சகித்துக் கொள்ள முடியாத ஊழல், முறையற்ற நிர்வாகம், அதை மோடி அறுவடை செய்தார். ஒரு நாள் வரும், நமக்கும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள், வீர மரவர்கள், மான மரத்திகள் இந்திய பாராளுமன்றத்துக்கு நுழைவார்கள். அந்த அதிகாரத்தில் நாமும் பங்கேற்கிற வாய்ப்பை பெறுவோம். அன்னைக்கு நமது கோரிக்கை வெளியுறவுத்துறை, பாதுகாப்புத்துறை ரெண்டும் எனக்கு, மற்றது எவனும் எடுத்துக்க, இது ரெண்டும் எனக்கு தந்தா நான் உனக்கு ஆதரவு. இதுல ஏதாவது ஒன்று நமக்கு வந்தாலே நாடு பிறக்கு, நீ பேசாதரு, நமக்காக இந்தியா பேசு. கூடாரத்துக்குள்ள கூட்டம் போட்டு பத்தாது. ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்ப நம்ம முதலமைச்சர் ஆயிட்டோம், 25 லட்சம் பேர் இல்லைங்க, 25 லட்சம் மக்களை திரட்டி பேரணி எடுக்க முடியாத ஒரு நாடு அரசு அறிவிச்சிருது, மக்களை திரட்டி ஒரு பேரணி நடத்தி நினைச்சுப்பாரு. ஒரு வாரம் நடக்கும் பேரணி மாநாடு, இந்திய நாட்டில் இருக்க எல்லா மொழிகளை தேசிய மக்களின் தலைவர்களை மாநாட்டில் பேச விடும். நமக்காக தெலுங்கர்கள் பேசுவார்கள், ஆந்திர தெலுங்கர்கள், அதுக்கான வேலை நடக்குது. மலையாளிகள் பேசுவார்கள், கன்னடர்கள் பேசுவார்கள், இப்பவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பஞ்சாபியர் பேசுவார்கள், மணிப்பூர்ல இருந்து பேசுவார்கள், எல்லாரும் பேசலாம். நாகாலாந்துல இருந்து வருவான், திரிபுரால இருந்து வருவான், எல்லாரும் வந்து பேசுவாங்க. ஏன்னா எல்லா தேசிய மக்களையும் நாங்க நேசிக்கிறோம், அவனோடு நிற்போம். நாங்க என் ஜல்லிக்கட்டுக்கு போராட்டத்துக்கு தடை விதித்து போராடும் போது அவன் காம்பலாவுடைய அவனுடைய பந்தயத்துக்கு நீ உரிமையை விடுதான் போறான். எந்த தேசிய நிலைக்கும் பகைமை பாராட்ட மாட்டேன், வந்தவனை நானே பேரறிவிப்பு செய்வேன். காவிரியில் எனக்கு தண்ணி தராத, எனக்கு வேண்டாம். முல்லை பெரியாற்ற தண்ணி வேண்டாம், வீட்டுல போய் சொல்லிட்டு இருந்துருவேன் வேண்டாம். நான் சொல்ற மாதிரி நீனும் ஒரு அறிவிக்கை விடணும், தமிழ்நாட்டில இருந்து எனக்கு மின்சாரம் வேண்டாம் நீனு சொல்லி. அவன் இருக்கிற வழியா அவ்வளவுதான், எனக்கு தேவையான தண்ணி இருக்குது. ஆனால் சேமிச்சு வைக்கிறேன், இங்க ஆண்டு அயோக்கியர்கள் செய்யல. 980 மில்லிமீட்டர் ஆண்டு ஒன்று எனக்கு மழை பெரும், 722 மில்லிமீட்டர் கர்நாடகால மழை, 722 மில்லிமீட்டர் மழை பெறுகிறவன்கிட்ட 980 மில்லிமீட்டர் மழை பெறுகிற நான் அவன்கிட்ட போய் கையெழுந்து நிற்கிறேன். இது எவ்வளவு மானம் கட்டது? தென்னக மாநிலங்களே அதிக மழைப்பொழிவை பெறுகிற மாநிலம் தமிழ்நாடு தான். அதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் செஞ்சுக்கிறோம். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மாத்திரம், நாட்டின் பாதுகாப்புக்கு யார் இருக்கிறது சிறப்புன்னு பேசுறோம். இல்ல, எங்கும் இல்ல. கனடாவில், பிரான்ஸ்ல, ஜெர்மனியில, லண்டன்ல நீ லட்சக்கணக்காக வாழ்ற, அது 2 லட்சம் 3 லட்சம், அது ஊரா நாடு. நீ அண்டி ஒண்டி பிழைக்க போன நாடு, உனக்கு அரசியல் வறுமை வராது. நீ கெஞ்சலாம், முறையிடலாம், கோரிக்கை வைக்கலாம், ஆனால் வலிமை. தமிழ் இனத்திற்கென்று ஒரு நாடு இல்லை, ஆனால் விடுதலை பெற்ற இந்திய நாட்டிற்குள் தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசு இருக்கிறது. தமிழர்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு தேசிய நிலப்பரப்பு தமிழ்நாடுதான். வாழ்றோம், கர்நாடகாவில் மட்டும் 1.5 கோடி தமிழர்கள் நம்ம வாழ்வோம், ஆனால் இங்குதான் 8 கோடி மக்கள் ஒரே நிலப்பரப்புக்குள் நிறைந்து வாழ்றோம். இந்த இடத்துல தான் தமிழர்களுக்கு அரசியல் வலிமை, அதிகார வலிமை. 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியோட சேர்த்து, 234 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஒரு நாள் ஒரு நாள் நமது தயமில்லாமல் இந்திய பெருநாட்டை எவனும் ஆள முடியாதுங்கிற நிலை வருது.